வணக்கம், சுகி சிவம் பேசுகிறேன். உன்னதி என்கிற மிகச்சிறந்த ஒரு சேவை நிறுவனத்தை பார்க்கிற உணர்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மனிதர்கள் ஏழ்மையினாலும் வாய்ப்பு இன்மையினாலும் தங்களை தயார்படுத்தி கொள்ள முடியாமையினாலும் சிரமப்படுகிறவர்கள் நிறைய பேர். வேலை வாய்ப்பு, வேலை கிடைத்தாலும் அதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு எங்கு போய் படிப்பது என்கிற ஒரு சிக்கல். இவற்றையெல்லாம் நன்கு யோசித்து மிகச்சிறந்த சேவை நிறுவனமாக இந்த உன்னதி என்ற அமைப்பை நண்பர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். ஒரு விதமான ஆதாரமும் இல்லாத குடும்பத்திலிருந்து வருகிற பிள்ளைகள் தன் பணிக்கு தேவையான கல்வி, தன் வாழ்க்கைக்கு வேலைக்கு தேவையான ஒரு கல்வி, அதை தவிரவும் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு தேவையான திறமைகள், பேசுகிற ஆற்றல், ஆங்கிலத்திலே பேசுகிற ஆற்றல், பழகுவதற்குரிய பண்பாட்டை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை, இப்படி ஒரு பாடத்திட்டத்தையே வகுத்து மாணவர்கள் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதில் மிகச்சிறந்த பணியை உன்னதி செய்து கொண்டிருக்கிறது. நான் மனப்பூர்வமாக அதை உணர்கிறேன். உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள் இதை ஆதரிப்பதற்கும் உதவுவதற்கும் கடமைப்பட்டவர்கள். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று கேட்டால், இந்த உலகத்தில் நல்லவன் யார், கெட்டவன் யார் என்று ஒரு கேள்வி எழுந்தது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லி கொண்டிருக்கிற போது புத்தர் மட்டும் ஒரு வித்தியாசமான பதில் சொன்னார். யார் நல்லவன், யார் கெட்டவன்? பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறர் மீது அக்கறை இல்லாதவன் கெட்டவன் என்று புத்தர் பதில் சொன்னார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை, எல்லாரும் சுயநலத்தோடு இருக்கிறோம், ஆனால் மற்றவர்கள் மீது நமக்கு அக்கறை வேண்டும். இந்த உன்னதி பிறர் மீதான அக்கறைக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு சரியான வடிவம். நல்ல பண்பாட்டையும் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான தைரியம், துணிச்சல், பழகுவதற்குரிய அந்த மனோபாவத்தில் மாற்றம், ஆட்டிடியூட், அதில் சேஞ்ச் பண்ணுவது, இவற்றையெல்லாம் செய்கிற உன்னதியை மனமார பாராட்டுகிறேன். இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொன்னால் உலகெங்கும் இருக்கிறவர்கள் இந்த நிறுவனத்துக்கு தங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். மனிதனுக்கு செய்வது கடவுளுக்கு செய்வதற்கு சமம். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அங்கு ஆகும் என்றார். நடமாடுகிற கோயிலாக இருக்கிற மனிதனுக்கு நாம் செய்வது, படமாடும் கோயிலாக இருக்கிற பகவானுக்கு செய்வது என்று திருமூலர் திருமந்திரத்திலே அருளியிருக்கிறார். இதை மனதில் வைத்து கொண்டு இந்த சேவை நிறுவனத்துக்கு எல்லோரும் நல்ல ஆதரவு வழங்க வேண்டும். தன் பெற்றோர் பெயரால், தங்கள் திருமண நாளிலே, அல்லது தங்கள் குழந்தைகளுடைய அந்த பிறந்த நாள் போன்ற நாட்களிலே எல்லாம் எப்படி இங்கு இருக்கிறவர்களுக்கு நாம் ஆதரவு தருவது என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உன்னதியினுடைய வெற்றி மனிதகுலத்தினுடைய வெற்றி. மனிதகுலத்தினுடைய வெற்றி இந்த உன்னதியினுடைய வெற்றியில் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துகிறேன். இதற்காக பாடுபடுகிற தொண்டு உள்ளங்கள் அனைவரையும் மனமார வாழ்த்தி வணங்குகிறேன்.